டாக்டர் பக்தவத்ஸலத்துக்கு தாழ்வு இருக்கும். ஆனா அவர் மறந்த காரணத்தினால இந்த டூ பிளாக் வந்துட்டு ரிசல்ட் ரூபா மேடம் தான் தாழ் வீடு. அவங்களுக்கு நம்ம எல்லாம் தரோம் தைரியம் கொடுக்கணும். எலெக்ஷனே பேஸ் பண்ண போறாங்க. வார்டு நம்பர் 28 அதிகமான வார்த்தைகளை கொடுக்கணும் என்று நம்ம உறுதி கொடுக்கிறோம். கொடுக்கணும் இல்லையா? நம்ம ஏரியா சார்பாக மேடமுக்கு ஒரு மெமரண்டம் கொடுக்குறோம். அது எப்படி மேடம் உங்க வீட்டுல இருக்கணும் மேடம்? இது ஏரியா சார்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது உங்க வீட்டுல எப்பவுமே இருக்கணும். இந்த போட்டோவை பார்த்தாதான் நிறைய பேருக்கு பயமாகுது. அந்த மாதிரி பண்ணிருக்காங்க எதிர்கட்சிகள் எல்லாரும். மேடம் எங்க சார்பாக தேங்க்யூ தேங்க்யூ. சரி, இப்ப நம்ம இங்க சேர்ந்துக்கிற ஒரு முக்கிய விஷயமா பேசிடலாம். ரூபா மேடம்க்கு எது ஓட்டு போடணும்? ரூபா மேடம் பண்ணிச்சுற அச்சீவ்மெண்ட் தான். என்டையர் சப்ஜெக்ட் ரூபா மேடம் என்ன பண்ணிக்கிறாங்க? அந்த என்ன பண்ணிக்கிற சாதனைகள் சொன்னா பெரிய பட்டியல வந்துடும். டைம் இல்ல. ஒரு அஞ்சு விஷயம் எனக்கு சீக்கிரமா முடிக்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்க பாத்துக்கிறீங்கன்னா மணிபால் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு கம்மியா இருக்குது? அந்த ஹாஸ்பிட்டல் யார் பண்ணுது? முன்னாள் என்ன பண்ணாங்களா? அதை பத்தி கூட யோசிக்கல. ஆனா இங்க ரூபா மேடம் வந்து 10 கோடி ரூபாயில அதை பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரேஷன் ஆபீஸ் போயிருந்தீங்க. ரேஷன் ஆபீஸ் போனா ரேஷன் ஆபீஸ் சொல்லுவான் அங்க போயிட்டு வாங்க இங்க போவாங்க அப்படின்னு. இன்னைக்கு எல்லாமே ரேஷன் ஆபீஸ், சோசியல் வெல்பேர் ஆபீஸ், தாசில்தார் ஆபீஸ் எல்லாமே ஒரே இடத்துல எடுத்துனது யாரு? ரூபா மேடமே. ஆனா என்ன கேக்குறாங்க? என்ன பண்ணி சின்னம்மானு கேக்குறாங்க. அதான் வந்து அதுக்கு பதில் வந்து 10ஆம் தேதி வார்டு நம்பர் 28 இருந்து அந்த அம்மாவுக்கு 6ஆம் நம்பர்ல போற நம்பர் அத்தான் பதில். நெக்ஸ்ட் ஒரு நம்பரு கீதா ரோடுக்கு அவங்க சொல்றாங்க அதுக்கு நான் அப்பா இதுக்கு நான் அப்பான்னு. இந்த கீதா ரோடுக்கு அம்மா ரூபம்மா, பைலட் ரோடுக்கு அம்மா ரூபம்மா, பிஷப்யா அவர் ராஜாசிங்க சொல்லுவாரு நான் கூப்பிட்டாரு அண்ணா மேடம் கூட சார்னா அப்படின்னா கண்டிப்பா நான் வரேன். எங்க அப்பா காட்டுல இருந்து அந்த ரோடு யாரும் போடல. ஆனா ரூபம்மா அந்த ரோடு போட்டுக்கிறாங்க அதுக்காக நான் சேர்றேன் சொல்லி அவரும் சொல்றாரு. அந்த ரோடுக்கு அம்மா வந்து ரூபம்மா. எல்லாருக்குமே ஜாதி மதம் பார்த்து பார்க்காத குத்த ஒரே தலைவி யாருன்னா ரூபம்மா. எங்கப்பா போயிருந்தீங்க அரசியல்வாதிகளே? இந்த ஊர்ல வந்து டோக்கன் குத்துட்டு போனீங்க ஞாபகம்தான் இல்லையா? திருப்பதியில சாமி, உலகத்துல இருக்கிற எல்லாருமே வந்து நமக்காக வந்து பொண்ணும் பொருளை போட்டு போறாங்க. அவங்களுக்காக நம்ம எதாவது பண்ணும் அப்படிங்கிற வெங்கடேஷ் பெருமாள் சொன்னாராம். எனக்கு ரொம்ப மனுஷ பேஜராகுதுமா, அவங்க சாப்பிடுறாங்களோ இல்லையோ இங்க ஒரு வேண்டுகளை வச்சுன்னா அங்க போயிட்டு வந்து கடனாவது பட்டு நமக்கு பொண்ணும் பொருளை போட்டு போறாங்க. அதனால இந்த பொண்ணு அதாவது இந்த கோல்டு உருப்பட ஊரியத்துன்னு கேட்டாராம். அது கோலா தங்கவேலின்னு சொன்னாங்களாம். யாரு நல்ல தரமா? அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு தாங்கலாம். என்ன முடிவு தாங்கலாம்? இனிமேட்டு கேஜே புளிந்தாருனா வந்தா நம்ம ஏஞ்சி நின்று ஆசீர்வாதம் பண்ணோம் அப்படின்னாங்க. யாரு? ரெண்டு பேரும். அச்சா சரினு ரூபா மேடமுக்கு கடவுள் பக்தி ஜாஸ்தி. அந்த அம்மா வந்து நான் பாத்துக்கிறேன், காத்தால 6 மணிக்கு வீட்டுக்கு போய்க்கிறேன், 5 மணிக்கும் போய்க்கிறேன். அந்த அம்மா வந்து கடவுள் ஒன்னாங்க வெளிவரதுல ரூபா மேடம் போனாங்களா எலெக்ஷன் அறிவிச்சிருந்தேன். போயிட்டு சாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டு பேரையும் தாங்கலாம். யாரு? பெருமாளும் மங்கம்மாவும். ஏன்ச்சிட்டு மா நீ நல்லா இருப்ப, உனக்கு என்ன சொல்லுங்க என்னமா கேட்டாங்களா? சாமி ஒரு டைம் எனக்கு வாய்ப்பு தாங்கோ, என் ஊர்ல இருக்கிற கடவுளும் நீங்களும் சேர்ந்து இந்த டைமும் எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னா நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னா பெருமாள் நேரம் மா கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப போ அப்படின்னா. அச்சா அதுக்குள்ள மங்கத்த
மங்கம்மா வந்து கேட்டாங்களா, மேடம் பார்த்து அம்மா லாஸ்ட் டைம் உனக்கு 4.5 வருஷம் டைம் கொடுத்தோம், எதோதான் பண்ணிட்டு உனக்கு கட்சி 2 வருஷம் தான், 2 வருஷம் கொரோனா போயிடுச்சு, 2 வருஷத்துல இவ்வளவு தான் பண்ணிக்கிறேன், இந்த டைம் கட்சி என்ன பண்றேன்னு கேட்டாங்க. யாரு? மங்கம்மா. மேடம் சொன்னாலா எவ்வளவு கஷ்டப்பட்டு சர்வே பண்ணி 1000 ஏக்கர் லேண்டு அதுல ஒரு ஃபேக்டரி போட்டோம்னா என் ஊர்ல இருக்கிற 10,000 பேர் வேலை செய்வாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு. அப்போ வெங்கடேஷ் குருமா சொன்னாமா, எப்பவுமே நீ ஜனசேவை பண்றதுக்குன்னு இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிற, கண்டிப்பா இந்த டைம் நீ 50,000 ஓட்டு டிஃபரன்ஸ் கேட்க போ நடத்தா. மேடம் வரும்போதும் மேடம் வரும்போது சும்மா வரல, உண்டியில காசு போட்டு வந்தாங்க. மங்கம்மா கேட்டாங்களா சாமி, இது நியாயமா? எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்கணுமே. அவங்கள மட்டும் 50,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களோ, இவரு அவன் யார் தெரியுமான்னு கேட்டாரு. அவன் பெருமாள் 15 வருஷமா எம்எல்ஏ பதவி இல்லாம எங்க சீட்டு கட்சியில எம்எல்ஏ சீட்டு போய் உட்காராண்டி, நான் ஏன் சீட்ல உட்காந்தான, நீ எங்க போவான்னு கேட்டான். வெங்கடேஷ் குருமாருக்கே போய் சில பேரை பார்த்தா, இந்த ஊர்ல இருக்கிற அரசியல் பார்த்தா இதாயிடுச்சா, உங்க சும்மா இருப்பானா, அவரும் போனாரா, அவங்க பொண்ணு வீட்டுக்குன்னு போயிட்டு சாமி என் பொண்ணு கூட நிக்குது, என் பொண்ணு கூட நிக்குது, எங்களுக்கு ஆசிரியர் பண்ணுவோம். வெங்கடேஷ் பிரமா சொன்னாராம், மொச்சு மொச்சு பார்த்தாராம், எஞ்சிக்காதே உக்காரு, எஞ்சிக்காதே உக்காரு. யாரு? மங்கம்மாவ. சரின்னு போடின்றான். அவரும் என்னடா வெங்கடேஷ் பிரமா நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு நினைக்கிறார். வெளியே வந்ததுமே வெங்கடேஷ் பிரமா 10 லட்சம் ஓடியாந்து பார்த்தாராம். எங்க திருப்பதி மலையில மங்கம்மா இருந்து சாமி நீ தான் எஞ்சிக்கலையே, அப்ப என்ன 10 லட்சம் கூட தேடினா உனக்கு என்ன தெரியும், அவன் யார் தெரியுமான்னு கேட்டான். 10 வருஷம் கேஜிஎஃப் மக்கள் காய்ப்பு கொடுத்தப்ப கொள்ளாச்சும் வேண்டியவன் அவன் வந்துக்கிற ஆள் உண்டி என்ன திட்டு போயிட்டு பாக்கலாம் ஒண்ணு. அந்த மாதிரி கொள்ளாச்சும் ஓட்டு போடுறீங்களா, சொந்த பைசா இல்ல, எத்தனையோ வேலைக்கு படிக்கிறாங்கோ, இந்த டூப் லாக்ல சொல்லுதோ ஒருத்தருக்கு ஏதாச்சு மேடம் நாளை தொந்தரவுக்குதா ஆயிக்குதான் ஒரு பண்ணி பாருங்க. ஓட்டு சீட்டு கால கட்டணும் ஓடுறவங்க ஓட்டா, இல்ல கட்டி கொள்ள அடிக்கிறது ஓட்டா, நேர்மையாக்குறவங்களுக்கு ஓட்டா. நம்ம ஒரு வாக்குறுதி தரணும் நமக்கு இந்த எலெக்ஷன்ல வார்டு நம்பர் 28ல ஹையஸ்ட் ஓட்டு நான் சொல்லிக்கிறேன் மேடம், 1,300 to 1,400 ஓட்டு நான் வாங்கி தரோம். That is the promise what we are giving to you madam, don't worry for anything, we are there for you, you are the daughter of this house, don't worry for anything madam. எங்கெங்கயோ எதை பண்ணுறாங்கோ அதே ஒரு தொடர் கேட்கும் போய் பிரச்சாரம் என்ன டைம் உண்டா மற்ற 2 மினிட்ஸ் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. என்னன்னு குரூப் அதான் வல்லல் சார் ஏதாவது ஒரு பாவம் அவரு தான் ஊருக்கிற மாதிரி இப்போ எதிர்கட்சிக்காரர் எல்லாருக்கும் என்ன பண்ணாலும் பாவம் அவரு வல்லல் சார் வந்து ஒரு எதிர்கட்சியில் இருந்தாரு, அம்மா நின்னாங்க அவரு எலெக்ஷன் நின்னாரு, அப்ப என்ன பண்ணாங்க அவரு என்ன ஒரு எதிர்கட்சியை பத்தி தாக்கி பேசி சகஜம் தான். அப்ப அவர் என்ன ரூபா மேடம் ஓட் போடாதீங்களோ அப்படின்னாங்க. எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி அத்தை வீடியோ போட்டு கம்மி வேண்டியம்மா என்னன்னு பத்தியா பத்தியா பத்தியா. அச்சா நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ, இன்னைக்கு அதே ரூபா மேடம் என்ன சொல்றாங்க, அந்த அம்மா வந்து ஜெயிச்சதுமே ஜெயிச்சதுமே லோன் எல்லாம் மண்ணா பண்றேன்னு சொன்னாங்களா, சொன்னாங்களா பொய் தானே, அந்த பொய்ய வச்சு முன்னாடி வந்தாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இதே 2 பிளாக்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஜனங்க எல்லாம் டிசைட் ஆயிட்டு இன்னைக்கு கேஜிஎஃப்ல
மேடம் வந்து சங்கேஸ்வரம் தொல்லாயிடுச்சு 50,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்கிற மேடம் சொல்லிட்டாங்க. நம்ப ஃபர்ஸ்ட் கடவுள் அவரு, செகண்ட் கடவுள் நீங்க எல்லாம். லைசன்ஸ் சொல்ற இது ஒரு அன்பு வேண்டுகோள். மேடம் வந்து நம்ம வார்டுல வந்து ஐஎஸ்டி ஓட்ஸ் வரணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் காங்கிரஸ். எட்ல அர்த்தம் அவுத்துது கதா. అమ్మా ఇప్పుడు మీ సార్ మాట్లాడిచ్చా ఫుల్, ఏమేమి మనం మాట్లాడాలా, మేడం మాట్లాడాలా, ఒకవారు మాట్లాడిచ్చా, బిర్నారా 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 అని ఒకవారు మాట్లాడిచ్చా. మాకు అవకాశం లేదు, మనకు అవకాశం దొరికింది కొద్దిగా మాట్లాడాలని మేడం చెప్పినారు. మీరేం చేయాలంటే ఎందరు ఓట్లు వారు ఉన్నారో అన్ని పిలుచుకొని వచ్చేసినారు, ఇక్కడ అందరు వచ్చేసినారు, లెక్స్ చేస్తే ప్రతి తక్కువ ఉంది, ఇంకా ప్రయత్నం చేయాలా. అవును, ఇప్పుడు వచ్చింది 60% కూడా కాలేదు, ఇంకా 40% పిల్ లేదు. మాకు అర్థమవుతుంది, మాకు చెప్పింది ఒక లెక్క, ఇప్పుడు చేసింది ఒక లెక్క, అది మనకు పుట్టలేదు. మీరు మీ చెల్లిగారుగా మీ అక్కగారుగా మీ ఇంటో పిల్ల మన మేడం గారు 10వ తారీఖు ఆ అమ్మకి పుట్టినరోజు. ఏమమ్మా పుట్టినరోజు? ఆ రోజు మీరు అందరూ ఓట్లు వేసేటప్పుడు హ్యాపీ బర్త్డే ఏం చెప్పమ్మా, హ్యాపీ బర్త్డే అని చెప్పేసి ఓట్లు వేయాలా. బర్త్డే అని చెప్తే కూడా ఊరికే ఉంటాయి, ఎట్లా వేస్తారు కదా. ఖండితంగా 6వ నంబరు చెయ్యి గుర్తులా 1,00,000 ఓట్లు వేయాలా. మీరు ఎంతమ్మా కేజీ పూరా మనకి 1,00,000 ఓట్లు వేయాలట్ల అని చెప్పేసి మీ దగ్గర కోరుతా. ఇంకా మా బాగా పనిచేయాలా మీరు వాళ్ళ వాళ్ళ పోయి, మీరు మాత్రం వేస్తే అయ్యలేదు. ఈ బి బ్లాక్ మన భక్తవేశ్వర గారు ఫస్ట్ ఉండేటప్పుడు ఇదే వాళ్ళకి తల్లి ఇల్లు అని చెప్పి వాళ్ళు కూడా ఈ కేజీఎఫ్లో విగ్రహం పెడతామని మేడం వచ్చేసి ఒక లెటర్ ఇచ్చి రెడీ చేసిందాము. వాళ్ళకి ఎవరు ఇంకొక ఎమ్మెల్యేకి ఇంకొక ఎమ్మెల్యే పెట్టలేదు, కానీ మన మేడం గారికి పెడతారు. ఎవరికి? భక్తవేశ్వర గారికి పెడతారు. అంత మనసు ఉండే వాళ్ళకి మీరంతా 6వ నంబరు చేయి గుర్తులు వేసి 1,00,000 ఓట్లు మీరు వేయాలంటే మీకు దగ్గర కోరుతా ఉన్నాను. నమస్కారం. ಕೈಗುರುತಿಗೆ ನೀಡಿ ಅವರನ್ನು ಜಯಿಸಬೇಕೆಂದು ಕೋರುತ್ತೇವೆ. ನಿಮ್ಮ ಅಮೂಲ್ಯವಾದ ಮತವನ್ನು ನಂಬರ್ 6 ಕೈಗುರುತಿಗೆ ನೀಡಿ. ಮೇಡಮ್ ನಮ್ಮ ವಾರ್ಡ್ ನೆರೆಯ ಮುಂದಾಗ ಆನಾ ಇನ್ನು ಎಲೆಕ್ಷನ್ ಲಾಸ್ಟ್ நாளைக்கு வரப்போறாங்க. ஏன்னா நிறைய வார்டுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது, அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா சார்பா மேடமுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்ட்டு இருக்கிற எல்லாருக்கும் நம்ம ஏரியா சார்பா அவங்க மேல போட்டு மரியாதை பண்ணு கேட்கணும். சீமாங்க டைம் இல்ல, வாங்க நம்ம ஏரியா சார்பாக மேடம் அவர்கள் வச்சு இந்த பொக்கைய ஒரு அன்பளிப்பா கொடுத்துருக்கோம். சேகர் என்ன மேடம் கொடுப்பாரு.